இப்படி நம்ம போகிற இடத்தில் எல்லாம் மழை பெய்கிறது. எதிர்பாராத மழை, நம்மால் கணிக்க முடியவில்லை. எப்போ மழை பெய்யும், எவ்வளவு வெயில் அடிக்கும், எப்போ புயல் வரும் என்று. 100 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி அல்ல. பருவ காலத்தில் மழை பெய்யும் என்றால் பருவ காலத்தில் மழை பெய்வார்கள். நான் சிறு வயதாக இருக்கும் போது ஐப்பசியில் அடைமழை என்றால் அடைமழை பெய்யும். அடைமழையோடு தான் தீபாவளி கொண்டாடுவாங்க. தாத்தாவினுடைய தாத்தா காலத்தில் அடைமழை பெய்யும் என்றால் 18 நாட்கள் இடைவிடாமல் பெய்யும், 30 நாட்கள் இடைவிடாமல் பெய்யும். இன்னைக்கு பருவ காலம் எல்லாம் மாறிவிட்டது. ஏன் இந்த மாற்றம், எதனால் இப்படி சுற்றுச்சூழல் சீர்கேடு நடக்கிறது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் விழிப்புணர்வு கொள்ளத்தான் இது போன்ற கூட்டங்கள் எல்லாம். நண்பர்களே, நான் ஒரு சிறு வயதில் ஒரு கதையை படித்தேன். அந்த கதை பாட புத்தகத்தில் துணை பாடமாக வந்த ஒரு கதை, சின்ன கதை தான், ஆங்கில துணை பாடத்தில் இருந்தது. ஒரு ஏரியில் வசிக்கக்கூடிய ஒரு மீன் அந்த ஏரியில் சுத்தி வரும் போதெல்லாம் ஏரியினுடைய கரையில் மீன் பிடிப்பாங்க இல்லையா, அவர்கள் பேசிக்கொள்வதை கேட்டுக்கிட்டே இருக்குமா. அவர்கள் சொல்லுவாங்களாம், தண்ணீரில் இருக்கக்கூடிய மீனை வெளியே எடுத்துட்டோம்னா அந்த மீனுக்கு வாழ்க்கை இல்லை, தண்ணீர் தான் அதனுடைய வாழ்க்கை என்று. இந்த மீன் சுத்தி சுத்தி பார்த்துட்டு அந்த மீனுக்கு புரியவே இல்லை, தண்ணீர் தண்ணீர்ங்கிறாங்களே, எது தண்ணீர், எங்கே இருக்கிறது தண்ணீர் அப்படின்னு அந்த மீனுக்கு தெரியல. ஆனால் மனிதர்கள் சொல்லும் போதெல்லாம் நாம் தண்ணீருக்குள்ள இருக்கிறோம், தண்ணீர் தான் வாழ்க்கைங்கிறாங்க. அந்த மீன் தன்னுடைய அம்மாவிடம் போய் கேட்டுதான், அம்மா தண்ணீர் தண்ணீருங்கிறாங்களே, தண்ணீர் எங்கம்மா இருக்கு அப்படின்னு. உன்னை சுற்றி இருப்பது எல்லாம் தண்ணீர் தான், நீ தண்ணீரால் உருவாக்கப்பட்டவன், தண்ணீர் தான் உன் வாழ்க்கை, தண்ணீரை விட்டு வெளியே போனால் வாழ்க்கை இல்லை. அதுக்கு புரியலையா, என்ன சுத்தி இருக்கக்கூடியது என்ன ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு. நீ தண்ணீருக்குள்ளாடி இருந்துகிட்டு தண்ணீரை பத்தி தெரிஞ்சுக்கிட முடியாது, வெளியே போய் பார். அதற்கு வெளியே போவதற்கு ஆசை, தண்ணீரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கரையில் இருந்தால் தான் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக ஒரு முறை தாவி தானாக வெளியே போய் விழுந்ததாம். கரையில் விழுந்த ஒரு நிமிடத்தில் அதுக்கு மூச்சு முட்டி துடித்து திரும்ப தண்ணீர் தண்ணீர்ல யாராவது விடமாட்டாங்களா அப்படின்னு துடிக்கும் போது ஒரு சிறுவன் வந்து அந்த மீனை எடுத்து திரும்ப தண்ணிக்குள்ள விட்டான். அதற்கு புரிந்து விட்டது, நாம் தான் தண்ணீர், நம் வாழ்க்கை தான் தண்ணீர், நம்முடைய வாழ்வு தான் தண்ணீர் என்று. இந்த கதையை அவர்கள் எதற்காக வைத்தார்கள் என்றால், மீனுக்கு தண்ணீர் எப்படியோ மனிதனுக்கு அப்படித்தான் இயற்கை. மனிதனும் இயற்கையும் ஒன்றுக்கொன்று எதிரானவர்கள் அல்ல, மனிதனும் இயற்கையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழக்கூடியவர்கள். மனிதன் இயற்கையை ஒருபோதும் வெல்லவே முடியாது. ஏனென்றால் இயற்கையில் இருக்கக்கூடிய வண்ணங்களைப் போலவோ, இயற்கையில் இருக்கக்கூடிய சங்கீதத்தைப் போலவோ, இயற்கையில் இருக்கக்கூடிய நறுமணங்களைப் போலவோ மனிதனால் ஒருபோதும் உண்டாக்கவே முடியாது. மனிதன் எப்போதுமே இயற்கையோடு இணைந்து செல்லக்கூடியவன், இயற்கையின் நுட்பங்களை தெரிந்து கொள்ளக்கூடியவன், இயற்கையை அனுமானிக்கவும் இன்னும் சொல்ல போனாலும் புரிந்து கொள்ளவும் கூடியவன். இந்த இப்போ இடி இடித்தது, மழை பெய்யுது இல்லையா, நீங்கள் ஒரு குகையில் வாழ்ந்த மனிதனுடைய காலத்துக்கு போங்க, கண்ணை மூடிக்கொண்டு ஒரு 1000 வருடங்கள் பின்னால் போனால் மனிதர்கள் குகையில் வசித்த நாட்களில் எல்லாம் இப்படி இடி சத்தம் கேட்டால் மழை வந்தால் அச்சப்படுவாங்க. வானில் ஏன் இவ்வளவு பெரிய சத்தம், எங்கிருந்து இந்த மழை வந்தது, ஏன் மழை வானிலிருந்து பூமியை நோக்கி வருது, அப்படி வரக்கூடிய மழையினுடைய வேகம் என்ன அவனுக்கு தெரியாது, அச்சப்படுவார். நண்பர்களே, கொஞ்சம் முன்னாடி அமைதியா இருங்க, இல்லைன்னா நடக்காதீங்க. ஏன்னா நான் பேசியிருக்க நேரத்தில் நீங்க குறுக்கிட்டீங்கன்னா என்னுடைய பேச்சுக்கு அது இடையூறா இருக்கும். குறைந்தபட்ச நாகரீகத்தையாவது நம்ம ஒரு சபையில கடைபிடிக்கணும். அப்போ அவனுக்கு பழைய காலத்தில் ஒரு அச்சம் இருக்கும், இயற்கையை அவன் வெல்ல முடியாது, ஆனால் இங்கிருந்து நடக்கிறது ஏதோ ஒரு சக்தி, இறையனுடைய சக்தியா இருக்கலாம், இயற்கையின் சக்தியா இருக்கலாம், அது நமக்கு அருளுகிறது, கருணையோடு மழையை பூமிக்கு தருகிறது. இந்த மழையால் தான் இந்த பூமியில் இவ்வளவு தாவரங்கள், இவ்வளவு பயிர்கள், இவ்வளவு வாழ்க்கையும் நடக்கிறதுன்னு அவனுக்கு புரிய முடியும். அதனால தான் இன்றும் கூட நம்ம அடிமனதில் எங்கோ இடி இடித்தால், எங்கோ ஒரு மின்னல் விட்டினால் நம்ம மனதுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, நமக்கு ஏதாவது ஆயிடுமா, நாம பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோமா அப்படின்னு. மனிதன் வீடு கட்டி வாழ தொடங்கியதனுடைய முதல் காரணமே இந்த அச்சத்தில் இருந்து விடுபடுவதற்கு தான். இந்த அச்சம் தான் மனிதர்களுக்கு வீடுகளை உருவாக்கியது. பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம், எந்த மழையாலும், எந்த இடியாலும், எந்த மின்னலாலும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாதுங்கிற அந்த அச்ச உணர்விலிருந்து விடுபட்டது தான் அவனுடைய வாழ்க்கை. அவன் இயற்கையை ஒவ்வொரு நேரத்திலும் தேடி ஆராய்ந்து இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இயற்கையினுடைய எல்லா மர்மங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சா, இல்லை. இன்றும் கூட இயற்கை இவ்வளவு அறிவியலினுடைய வளர்ச்சிக்கு அப்புறமும் கூட ஒரு கால்வாசி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது.
இயற்கை ஒரு பாடத்தை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. என்னன்னா, நீங்கள் இயற்கையை புரிந்து கொள்ளாமல் சீரழித்துக் கொண்டே வந்தால் அது விஸ்வரூபம் எடுக்கும், அது சீற்றம் கொள்ளும். 2 ஆண்டுகள் நாம கொரோனால லாக்டவுன்ல மனித நடமாட்டமே இல்லாத போது நம்ம தான் முடங்கி இருந்தோம். இயற்கை எப்படி இருந்தது? செழித்து வளர்ந்தது. எல்லா இடத்திலும் உலகத்தில் பசுமை காடுகள் வளர்ந்தன, மான்கள் வீதியில் வந்துச்சு, பெரிய பெரிய நகரங்களில், அதுலேயும் குறிப்பாக போக்குவரத்து நெருக்கடி இருக்கக்கூடிய நகரங்களுடைய வீதிகளில் மான்கள் உலவுகிற காட்சியை பார்த்தோம். இன்னும் சொல்ல போனால் அத்தனை உயிரினங்களும் ஒரு சமநிலைக்கு வந்துருச்சு. பெருந்தொற்று என்பது நமக்கு விடப்பட்ட அச்சமே தவிர இயற்கை தன்னை மறுபடி தகவமைத்துக் கொள்வதற்கு ஒரு மறு சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டது. எல்லா அவங்க சொல்றாங்க, இந்த 2 ஆண்டுகளுக்குள் இயற்கை மீட்டுக் கொண்டது இன்னும் 100 வருடங்களுக்கு மனித வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்படின்னா அது ஒரு மாபெரும் மீட்சி. ஆனால் மனிதனின் இயற்கையை கண்டு அஞ்சுவதோடு அதை வெல்ல முடியும்னு நம்புறோம். வெல்ல முடியுமா? முடியவே முடியாது. மரங்களை பற்றி ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் வெளியாகியிருக்கிறது, த ஹிடன் லைஃப் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு அந்த புத்தகத்தோட பேர். அதை எழுதியவருடைய பேர் பீட்டர் ஒலிஃபன் அப்படின்னு. இந்த புத்தகம் ஒரு ஆவணப்படமாக கூட வந்திருக்குது, புத்தகமாகவும் 500,000 விற்றது. அவர் யார் என்றால் மரங்களை பற்றி ஆய்வு செய்பவர், குறிப்பாக அடர்ந்த காடுகளை பற்றி. காடுகளில் ஏன் மரங்கள் நெருக்கமாக இருக்கு? மரங்கள் ஒன்றுக்கொன்று பேசிக்கொள்கிறதா? என்ன மொழியில் பேசிக்கொள்கிறது? ஒரு மரத்தினுடைய கிளைக்கும் இன்னொரு மரத்தினுடைய கிளைக்கும் இடையில் உரையாடல் நடக்கிறதா? ரகசியமாக மரங்கள் ஏதேனும் செய்தியை ஒன்றுக்கொன்று தெரிவிக்கிறதா என்பதுதான் அவருடைய ஆய்வு. அந்த புத்தகம் உலகில் 500,000 பிரதிகள் வச்சிருக்கு. அதில் அவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லுகிறார். அவருடைய பணியே காட்டுக்குள்ள போய் காட்டில் இருக்கக்கூடிய மரங்களை பார்ப்பதுதான். அவர் சொல்றார், மனிதனுடைய எல்லா உணர்ச்சிகளும் மரங்களுக்கு இருக்கு, மரங்கள் அப்படியே மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியது இருக்கு. நம்மிடம் என்ன உணர்வுகளை எல்லாம் நாம் வெளிப்படுத்துகிறோமோ அப்படி அதற்கென்று ஒரு மொழியும் இருக்கிறது, வெளிப்படுத்துகிறது. மனிதர்களுக்குத்தான் அதை தெரியலைங்கிறார். அதோடு அவர் சொல்லுகிறார், ஒரு காட்சியை விவரிக்கிறார். அவர் காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு பெரிய பாறை இருக்கு, அந்த பாறையின் மீது பசுமை படர்ந்திருக்கிறது. ஒரு கல்லின் மீது எப்படி இவ்வளவு பசுமை படர்ந்தது? ஏதாவது புல் முளைத்திருக்கிறதா, அல்லது அது மேல ஏதாவது காளானா, என்னன்னு சுரண்டி பார்க்கிறார். பார்த்தால் அது பாறை அல்ல, ஒரு மரம் அடிமரத்தோடு வெட்டப்பட்டிருக்கிறது. அடிமரத்தை மட்டும் விட்டுட்டு முழு மரத்தையும் வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அடிமரம் வெட்டப்பட்டது இருக்கு இல்லையா, அது அப்படி உறைந்து போயிருக்கு. அதன் மீது வேறு விதமான பக்கத்துல கூடிய மரங்களுடைய வேர்கள் படர்ந்துதான் இப்படி ஒரு பசுமையை உருவாக்கி இருக்குன்னு பாக்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு ஒரு சந்தேகம், எதற்காக இந்த வெட்டப்பட்ட மரத்தை மற்ற மரங்கள் எல்லாம் இப்படி தன் வேர்களை அனுப்பி படர்ந்திருக்குன்னா, இந்த மரத்தால் இனி வாழ முடியாது. ஆனால் வாழ முடியாத அந்த மரத்தை வாழ வைப்பதற்காக எல்லா மரங்களும் ஒன்று சேர்ந்து தான் வளர்கிறதில் கிடைக்கக்கூடிய ஜீவ ரசத்தை அந்த மரத்துக்கு கொடுத்து அந்த மரத்தை 200 ஆண்டுகளாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றார். சொல்லுவதோடு அவர் அதை நிறுவனம் செய்கிறார். இந்த மரத்தை எடுத்துக்கொண்டு போய், அடிமரம் வெட்டப்பட்டுருச்சு, ஒண்ணுமே இல்லை, அதுல கிளையே இல்லை. ஏன்னா ஒரு மரம் தன்னுடைய கிளைகளால் தான் தனக்கான உணவை உருவாக்கிக்கிட்டது. சூரிய வெளியை கொண்டு காற்றையும் ஈரத்தையும் சேமித்து தனக்கான ஒரு உண்கலத்தை இலை புல வச்சு அதுல இருந்தான். ஆனா இதுக்கு அப்படி கிடையாது, அப்ப வாழாது இல்ல, பட்டு போயிடணும்ல. ஒரு மரம் பட்டு போவதை அங்க இருக்கக்கூடிய எந்த மரமும் விரும்பவில்லை. அதை காப்பாற்றுவதற்காக எல்லா மரங்களும் கைகோர்த்து இந்த மரத்தை காப்பாற்றி கொண்டு நிற்கின்றன சொல்லிட்டு அவர் சொல்கிறார். நான் அந்த மரத்தை, நான் ஒரு பாறைன்னு நினைச்சேன் இல்லையா, என் ஆய்வு முடிவுகள் இதை தெரிந்த பிறகு ஒரு நாள் நான் காலையில் சென்று அந்த பாறையை தொட்டு வணங்கினேன், என்னுடைய கடவுள் அது என்று அப்படிங்கிறார். அப்படின்னா ஒருத்தர் கற்பனையில் இப்படி எல்லாம் சொல்லலாம், மரம் என்ன சார் இருக்கு, மரத்துக்கு உயிர் இருக்கு சார், அப்படி இல்லை. அறிவியல் பூர்வமாகவே அவர் நிரூபித்திருக்கிறார், நூலாக வெளிவந்திருக்கிறது. இந்த காட்சியை நீங்கள் நேரடியாக பார்க்க விரும்பினால் இந்த ஆவணப்படத்தில் நேரடியாக போய் பார்க்கலாம், அதுல அந்த காட்சியே வருது, நேரிலே பார்க்க முடியும். அப்படின்னா நாம இதுவரை சொல்லிக் கொண்டிருந்தோம் இல்லையா, இவை எல்லாம் வெறும் கற்பனை என்று. கற்பனை அல்ல, மாறாக இவை எல்லாம் இயற்கையினுடைய மர்மங்கள் என்றும் இயற்கையினுடைய புரிதல்கள் என்றும் இன்றைக்கு மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அறிவியல் ஒரு பக்கம் இப்படியெல்லாம் இலக்கியத்தினுடைய மேன்மைகளை,
இன்னும் சொல்ல போனால் இயற்கையை புரிந்து கொள்வதற்கு அறிவியல் ஒரு முக்கியமான கருவியாக இருக்கிறது என்றால், இலக்கியம் இன்னொரு வகையில் இயற்கையை கொண்டாடுகிறது. தமிழினுடைய சங்க இலக்கியத்தை நீங்கள் படித்தால் தெரியும், சங்க இலக்கியத்தில் இயற்கையை பற்றி குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லாமும் ஒரு அறிவியலாளர் எழுதிய குறிப்புகள் தான். அதுல ஒரு பூச்சியிலிருந்து, ஒரு பறவையிலிருந்து, ஒரு விலங்கிலிருந்து எல்லாமும் சங்க இலக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாரால் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அறிவியல் படித்த மேதையால் அல்ல, கவிஞரால் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழினுடைய ஒரு கவிஞர் என்பவனுக்கு என்ன தெரியும்னா, எல்லா புள்ளினங்களும் தெரியும், விலங்கினங்களுடைய பெயர்கள் தெரியும், இயற்கை தெரியும், மரங்கள் தெரியும், இது எல்லாவற்றினுடைய உணர்ச்சியும் தெரியும். குறுந்தகையில் ஒரு பாடல், அந்த பாடலில் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு கடுவன் மந்தி என்று சொல்லப்படக்கூடிய குரங்கு இறந்துருச்சு. ஆனால் இந்த குரங்கு இறந்த உடனே அந்த குரங்கினுடைய துணையாக இருக்கக்கூடிய மந்தி, அந்த பெண் மந்தி என்ன செய்கிறது என்றால், பிரிவை தாங்க முடியல. குரங்கு என்றாலும் தன்னை நேசித்தது இல்லையா, அது இணைந்து வாழ்ந்து ஒரு குட்டியோடு இருக்குல்ல, அந்த கடுவன் இறந்ததை தாங்க முடியாமல் மலையிலிருந்து விழுந்து குதித்து சாகணும்னு விரும்புது. சாகணும்னு விரும்பினா அதுக்கு குட்டி இருக்கு. கணவனுடைய பிரிவுக்காக அந்த மந்தி குதித்து சாகும் போது குட்டியை என்ன செய்யான்னு தெரியல. அந்த குட்டியை கொண்டு போய் தன் இனத்திடம் ஒப்படைக்கிறது. நான் துணை இல்லாமல், துணையினுடைய நேசம் இல்லாமல் வாழ மாட்டேன், இந்த குட்டியை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே அதை வளர்த்து அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கள் என்று ஒப்படைத்து விட்டு, இந்த மந்தி மலையின் மேலிருந்து குதித்து அந்த மந்திக்காக இறந்தது என்கிறது குறுந்தகை. அப்படின்னா நாம நினைக்கிற குரங்குன்னா நம்ம சேட்டை செய்யற குரங்கு இல்ல. காதலினுடைய உன்னதம் எவ்வளவு பெருசுன்னா, ஒரு இணையில் ஒன்று விரிந்தால் உயிர் வாழ வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய குரங்கை பற்றி எழுதியிருக்கிறார்கள் தமிழ் இலக்கியத்தில். இப்படி மானை பற்றி எழுதுகிறார்கள். ஒரு பசு காடுகளை போயிட்டு அந்த பசு வந்து சுற்றி அலைந்து மேய்ந்து திரும்புகிறது, அதனுடைய கன்றுக்கு அடையாளம் தெரியல. ஏன் அடையாளம் தெரியலங்கிறதுக்கு தமிழ் கவிஞன் சொல்றான், அந்த பசு சுற்றி திரிந்த வேளையில் அதனுடைய மேல வெவ்வேறு பூக்களினுடைய அந்த வண்ண பொடிகள் விழுந்துருச்சான். அதனால அந்த மாடினுடைய உடல் முழுக்க வேற நிறமாயிருச்சு. கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் பச்சை, கொஞ்சம் நீலம் என்று வேறு மலர்களுடைய அந்த பூந்துகள்கள் விழுந்து மாட்டின் நிறம் மாறியதால் கன்றுக்கு மாடு தெரியலையா. எவ்வளவு ஒரு செழிப்பான இயற்கையோடு தமிழகம் இருந்திருக்கிறது. எப்படியெல்லாம் இந்த இயற்கையை கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள் என்றால், தமிழினுடைய மரபிலேயே இயற்கையை பகுத்து பார்த்து ரசித்து அதனுடைய மேன்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிற பழக்கம் நமக்கு இருக்கிறது. மூதுரை என்று ஒரு நூல் படிச்சிருப்பீங்க நீங்க, அவை எழுதிய ஒரு மூதுரை. அந்த மூதுரையில் ஒரு பாடல் இருக்கிறது, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி என்று. அந்த காண மயில் என்றால் என்ன, நம்ம மயிலை தெரியும், ஆனா அது என்ன காண மயில், அறிவியல் படித்தால் தெரியும், கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் என்று சொல்லப்படக்கூடிய பறவை அது. அந்த பறவை இனமே இன்று கிடையாது. மொத்த தமிழ்நாட்டில் அந்த காண மயில் என்பது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, 10-15 இருக்கலாம், 50 வரை இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் யார் கண்ணிலும் படல. கடந்த 30 ஆண்டுகளாக காண மயிலை தேடுறாங்க, யார் கண்ணிலும் படல. தியோடர் பாஸ்கரன் ஒரு குறிப்பை எழுதுகிறார், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சூலூர் விமான நில ஓடுதளத்தின் பக்கம் ஒரு காண மயிலை பார்த்ததாக ஒருவர் தெரிவித்திருக்கிறார் என்று. அந்த மயில், காண மயில் எங்கே இல்லை. ஆனால் அந்த மயில் எடையுள்ள ஒரு பறவை அது. அது அந்த பறவை எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் இருந்ததுங்கிறத தேடுறாங்க. ஒரு அழிந்து போன பறவை இனத்தின் ஒன்று அது. டேவிட் அட்டன்பரோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய அறிவியலாளர் இருக்கிறார். பிபிசியில 50 ஆண்டுகளும் அவர் தான் இயற்கைக்கு, இயற்கை தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு பொறுப்பாளர். அவர் யாருன்னு பார்த்தா, காந்தி திரைப்படத்தை எடுத்தார் இல்லையா, அந்த ரிச்சர்ட் அட்டன்பரோ அவருடைய சகோதரர். அவர் தான் உலகத்தில் அதிகமாக இயற்கையை பார்த்தவர். நாம யாரையாவது பார்த்து பொறாமப்படணும்னா அவரை பார்த்து தான் பொறாமப்படணும். அவருக்கு தெரியாமல் இயற்கையில் ஒன்றுமே கிடையாது. கடலுக்குள்ள போய் பார்த்திருக்கார், மலை மேல பார்த்திருக்கார், பார்க்காத காலடி படாத இடமே கிடையாது. அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகிலிருந்து 30 லட்சம் பறவை இனங்கள் காணாம போயிடுச்சு. 1-2 அல்ல, 30 லட்சம் பறவை இனங்கள் காணோம். இதுல கீட்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் ஒரு பாடல் எழுதினார், ஓட்ஸ் டு நைட்டிங்கேல் என்று, வானம்பாடிக்கு ஒரு பாடல் அது. அந்த நைட்டிங்கேல்ங்கிற பறவை தான் லண்டன் மாநகரத்தை சுத்தி எங்க போனாலும் இருக்கும். அதனுடைய குரல் கேட்டுத்தான் அவர்கள் இன்புறுவார்கள். அந்த பறவையே இன்று இங்கிலாந்தில் கிடையாது, நைட்டிங்கேலே கிடையாது, வானம்பாடி என்ற ஒரு பறவையே கிடையாது. இப்படித்தான் காண மயில் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காண மயிலும் தமிழ்நாட்டில் இருந்தது, இன்றைக்கு இல்லை. 1885 ஆண்டு சார்லஸ்
பீட்டர்ஸ்டம் என்று ஒரு வேலைக்காரர். அவர் இந்த பகுதிக்கெல்லாம் வந்தார், இராணுவத்தினுடைய அதிகாரியாக இருந்தார். அவர் இதே அருப்பு கோட்டைக்கு பக்கத்தில் இந்த காணமயிலை பார்த்திருக்கிறார். பார்த்ததோடு காணமயில் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்தது என்று எழுதியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அருப்பு கோட்டை பக்கத்தில் அவர் சொல்றார், அருப்பு கோட்டையிலிருந்து 5 மைல் தொலைவில் நான் 2-3 காணமயில்களை பார்த்தேன் அப்படின்னு அவர் குறிப்பில் எழுதுறார். ஆனால் காணமயில் எங்க காணாம போயிடுச்சு? அழிந்து போன ஏராளமான பறவை இனங்கள், ஏராளமான உயிரினங்கள், அந்த வரிசை எப்படி நடக்கனே தெரியல. ரசேல் கார்சன் அப்படின்னு ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய அறிவியலாளர், அவர்கள் சொன்னாங்க, இந்த பூச்சி மருந்து தெளிப்பதன் வழியாக எந்தெந்த உயிர்களுக்கெல்லாம் ஆபத்து வருது, எந்தெந்த உயிர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறதுன்னு ஒரு ஆய்வு நடத்தினாங்க. இந்த பூச்சி மருந்தை எதுக்கு அடிச்சாங்கன்னா, ஒரு சிவப்பு எறும்பு வந்து தானியங்களை எல்லாம் சாப்பிட்றதுங்கிறதுக்காக அமெரிக்காவில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விமானத்தில் வந்து அந்த மருந்தை தெளிப்பார்கள். எல்லா இடங்கள்லையும் விமானத்துல மருந்தை தெளிச்சிட்டு போனதுனால அங்க இருக்கக்கூடிய குருவிகள், சிறிய உயிரினங்கள், இன்னும் சொல்ல போனால் மனிதர்கள் உட்பட எல்லோருக்குமே புற்றுநோய் வர தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக பறவைகள் அழிஞ்சிட்டே இருந்தது. இதை பற்றி இவர் ஆய்வு செய்ய போனார். ஆய்வு செய்ய போய் இவர் ஒரு 5 ஆண்டு காலம் ஆய்வு செய்து இவருக்கே புற்றுநோய் வந்தது. இவர் சொன்னார், இந்த பாதிப்பு எனக்கே இருக்கிறது, இப்போதாவது அமெரிக்க அரசாங்கம் ஒத்துக்கொள்கிறதா அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்தார். அமெரிக்க நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வென்றது. அந்த பூச்சி மருந்து தடுக்கப்பட்டது. அதில் பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் நஷ்டஈடு கொடுத்தாங்க. அவர் இந்த இயற்கையினுடைய சீர்கேட்டில் என்னெல்லாம் நடக்குங்கிறதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தமிழில் அந்த புத்தகம் வந்திருக்கு. அந்த புத்தகத்தினுடைய பெயர் மௌன வசந்தம். மௌன வசந்தம்ங்கிற அந்த நூலை நீங்கள் படித்தால் தெரியும், இயற்கை எப்படியெல்லாம் பூச்சிக்கொல்லிகளால் அழிக்கப்படுகிறது. அது உலகத்தில் தமிழில் மட்டும் இல்ல, 52 மொழிகளில் வெளியாகிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 கோடி புத்தகம் விற்பனை ஆயிருக்கு. அந்த ரசல் கார்சனுடைய பெயரால் இப்போதும் ஆண்டுதோறும் ஒரு சொற்பொழிவு நடத்துறாங்க, இயற்கை என்னென்ன சீர்கேடுகள் நடக்கு அப்படிங்கிறத பத்தி. அப்படின்னா இயற்கையை பாதுகாக்க, போற்ற, மீட்பதற்கு மனிதர்கள் எப்போதும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். இருப்பதற்கு அவர்கள் என்ன செய்யணும், அவர்கள் வாழ்விடத்தில் அவர்கள் ஒரு பன்மைத்துவத்தை உருவாக்கணும். இந்த பூமி என்பது மனிதனுக்கானது மட்டுமல்ல, மனிதன் இந்த பூமியில் மற்ற உயிரினங்களை எல்லாம் விட பகுத்தறிவு கொண்டவனாக இருக்கிறான், மேம்பட்டவனாக இருக்கிறான். ஆனால் அவன் எல்லா உயிர்களுக்கும் அதிபதி அல்ல, அதிபர் அல்ல, சர்வ வல்லமை பொருந்தியவன் அல்ல. இணைந்து வாழ வேண்டும். ஒரு சிற்றெறும்பு இந்த பூமியிலிருந்து மறைந்து விட்டால் கூட மனித வாழ்க்கை நீண்ட காலம் இருக்காது. ஒரு ஈ அது மறைந்து போயிடுச்சுன்னு இங்க மொத்த ஈயினுடைய இனமே மறந்து போய்விட்டால் கூட மனிதனால் வாழ முடியாது. எல்லாம் இணைந்து வாழுகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்களா? இல்லை. காஃப்கா என்ற ஒரு ஜெர்மானிய எழுத்தாளர், அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதை ஒரு நாயினுடைய பார்வையில் மனிதனை பற்றியது. அந்த நாய், ஒரு நாய் வந்து எல்லா நாய்களையும் பார்த்து கேட்கிறது என்ன அப்படின்னா, நாம் மனிதர்களுக்கு எதற்கு இவ்வளவு விசுவாசமாக நன்றியோடு இருக்கிறோம்? ஒரே காரணம், அவர்கள் சாப்பாடு போடுறாங்கன்னு தான். சாப்பாடு போடாவிட்டால் நாம் மனிதர்களோடு இப்படி நட்போடு பாட்டுவோமா, அன்பாக இருப்போமா அப்படின்னு கேட்குது. கேட்டுட்டு சொல்லுது, மனிதனுக்கு அவனுக்கு தேவையான உணவை அவனே உற்பத்தி பண்ணவும் சமைத்து சாப்பிடவும் முடியுது, நம்மளால ஏன் முடியல? மனிதனை அண்டியே வாழ வேண்டி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில் வரக்கூடிய நாய் சொல்லுகிறது, இருக்கிறது இந்த நாய்கள் பூமியை வறண்டு போகாமல், உலர்ந்து போகாமல், ஈரம் இல்லாமல் போய்விடாமல் காக்க வேண்டிய பொறுப்பு நாயிடம் இருப்பதால் நாய்கள் தங்களுடைய எச்சிலை உமிழ்ந்து பூமியை ஈரமாக்கிட்டே இருக்கு. இலக்கியம் என்ன செய்யும் என்றால் நண்பர்களே, இப்படித்தான் விடை தரும். நாம பார்க்கிற ஒரு சாதாரண காட்சி, சாதாரணமா நம்ம கடந்து போற நாய் எச்சி ஒழிக்கிட்டு இருக்குங்கிறது, ஆனால் ஒரு படைப்பாளிக்கு அது பூமியை மீட்பதற்காக செய்து கொண்டிருக்கிறது என்று வரும்போது நாம் அந்த உயிரை எவ்வளவு யோசிப்போம். நான் ஜப்பானுக்கு போயிருந்த போது ஜப்பானில் அகா என்று ஒரு தீவு இருக்கு. அந்த தீவினுடைய நுழைவாயிலில் ஒரு நாய் வச்சிருக்கிறாங்க, நாய்க்கு சிலை வைத்திருக்கிறார்கள். பக்கத்தில் ஜியோமின்னு ஒரு தீவு, அந்த தீவிலும் ஒரு நாய்க்கு சிலை வைத்திருக்கிறார்கள். நான் படகுல கடந்து போகும்போது அந்த தீவில் இருப்பவர்களை பார்த்து கேட்டேன், எதுக்கு இந்த நாய்களுக்கு சிலை வைத்திருக்காங்க? அவர் சொன்னார், அது இரண்டும் நாய்கள் அல்லையா, அது ஒரு கதையே இருக்கு. என்ன கதை என்று கேட்டபோது அவர் சொன்னார், அகா என்ற ஒரு தீவில் இருக்கக்கூடிய நாய்க்கு பெயர் ஜீரோ அப்படின்னு. இந்த நாய் ஒரு காலத்தில் தன் எஜமானரோடு அந்த ஜியோமி தீவில தான் வசித்தது, அங்கதான் பிறந்தது. இந்த ஜியோமி தீவில் அந்த நாய் பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு நாயை காதலித்தது. அந்த காதலித்தது எப்படி தெரிந்ததா, இந்த நாயை கூட்டிட்டு இந்த நாயினுடைய உரிமையாளர் அந்த தீவுக்கு போன பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த நாய் வீட்டை விட்டு ஓடிடுமா, பிறகு திரும்பி வரும்போது நனைந்து போய் திரும்பி வருமா.
அந்த ஒக்கக்குரான்னு சொல்லப்படக்கூடிய அந்த எஜமானருக்கு இந்த நாய் ஏன் தினமும் வெளியில போகுது, ஏன் நனைந்து திரும்பி வருதுன்னு தெரியல. ஒரு நாள் பின்தொடர்ந்து போனால் இந்த தீவிலிருந்து அந்த தீவிற்கு நீந்தி போகிறது. 3 மைல் தூரம் இந்த தீவிலிருந்து நீந்தி போய் அந்த தீவில் இருக்கக்கூடிய தன்னுடைய காதலியான மெர்லின்ங்கிற நாயை போய் நாய் வீட்டு முன்னாடி பார்க்கிறது. அந்த 2 நாய்களும் கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க. பிறகு விளையாடி முடித்த உடனே அந்த மெர்லின்ங்கிற நாய் அது வீட்டுக்கு போயிடுது. இந்த நாய் திரும்பவும் நீந்தி எஜமானருக்கு வந்துருது. 2 நாய்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த காதலை அறிந்த மக்கள், 2 நாய்கள் ஒரு நாய் காதலுக்காக தண்ணீரில் நீந்தி போய் இன்னொரு நாயை பார்க்கிறது என்றால் எவ்வளவு பெரியது காதல். இது மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல, இயற்கை இது போன்ற நாய்களுக்கு கூட அந்த அன்பை பெரியத்தை உருவாக்கி தந்திருக்கிறதுன்னு அவங்க நினைத்து 2 நாய்களையும் சேர்த்து வைத்தாங்களாம். ஆனால் 2 நாய்களுடைய வாழ்க்கையில் 1 வருடம் கூட இல்லை, அந்த பெண் நாய் இறந்துருச்சு. அதற்குத்தான் அந்த ஜியோமி தீவில் தீவி செலவைத்திருக்கிறார்கள். எப்படி வைத்திருப்பார்கள்னா, அந்த நாய் வருவதை பார்ப்பது போல வைத்திருப்பாங்க. காதலன் எதிர்பார்த்து ஒரு காதலி காத்திருப்பது போல இந்த சிலை இருக்கும். அங்கே எப்படி வைத்திருப்பார்கள்னா, நீந்தி போவதற்கு தயாராக இருப்பது போல இருக்கும். 2 நாய்கள் தான் நண்பர்களே, ஆனால் அதற்கு ஒரு காதல், அந்த காதலுக்கு ஒரு சிலை. அந்த சிலையை உலகமே பார்க்கிறது, திரைப்படமாக எடுத்திருக்கிறது. இந்த திரைப்படமும் ஓடுச்சு ஜப்பான்ல. அப்படின்னா காதல் கதை என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அது நாய்களுக்கு எல்லா உயிரினங்களுக்கு இருக்கிறது. மனிதர்கள் தான் அதை புரிந்து கொள்ளவில்லை, மனிதர்கள் தான் அதை ஆழ்ந்து நோக்கவில்லை. இலக்கியம் வாசிக்கிற ஒருவனுக்கு தெரியும் இயற்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அற்புதங்கள் இருக்கிறது, எதையெல்லாம் மனிதர்கள் தேடி கண்டடைந்தார்கள். இன்று நாம் இருக்கக்கூடிய எல்லாமும் இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட, இன்னும் சொல்ல போனால் அதை அப்படி காப்பி பண்றேன்னு சொல்லக்கூடிய நகல் எடுக்கிற விஷயங்கள் தான். ஒரு பச்சோந்தி நிறம் மாற்றிக்கொண்டே இருக்கிறது, அதிலிருந்து தான் இன்றைக்கு வண்ணங்களை மாற்றுகிற தன்மையை உருவாக்கிட்டாங்க. பச்சோந்தி வேற ஒன்றுக்கு குறியீடாக இருக்கிறதுங்கிறது வேற. ஆனால் நாம் இயற்கையை கவனிக்கும் போது வெறும் அதனுடைய அசைவுகளை பார்க்கல. இயற்கையை பற்றிய மிகச்சிறந்த படைப்புகள் ஏராளமாக எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு படைப்பு அத்தனையும் மிஞ்சி நிற்கக்கூடிய ஒன்று. அதை எழுதியவருடைய பெயர் சல்மா லாகர்லேவ். அந்த சல்மா லாகர்லேவ்ங்கிறவங்க யாருன்னா, ஸ்வீடிஷ் மொழியில எழுதின ஒரு பெண் எழுத்தாளர். அவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது, அவர் ஒரு பள்ளி ஆசிரியர். இன்னும் கூடுதல் சிறப்பு இருக்கிறது, கல்விக்காக திருமணமே செய்து கொள்ளாதவர். வாழ்நாளெல்லாம் அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு ஆசிரியராக பணியாற்றியவர். அவர் தான் முதல் முதலாக ஸ்வீடிஷ் மொழியில் நோபல் பரிசு பெற்ற பெண் எழுத்தாளர். அவர் ஒரு கதை எழுதியிருக்காங்க, தேவ மலர் அப்படின்னு சின்ன கதை. இங்க இருக்கும், நீங்க போனீங்கன்னா வாங்கலாம். படிப்பதற்கு 10 நிமிடம் ஆகும், ரொம்ப போனா 20 நிமிடம் ஆகும். ஒரு 40-50 பக்கங்கள் கொண்ட ஒரு சின்ன கதை, ஆனால் உலகிலேயே மிகச்சிறந்த இயற்கையை பற்றிய கதை அது. இந்த கதையினுடைய கதாநாயகன் யார்? ஒரு திருடன் தான் கதாநாயகன். ஒரு திருடன், திருடனுடைய மனைவி, பிள்ளைகள். திருடனை ஊரே கூடி, நீ எங்களோடு வசிக்க கூடாது, காட்டுல போய் குடியிருந்துக்கோன்னு விளக்கி விட்டுறாங்க. திருடன் தன் மனைவி பிள்ளைகளோடு காட்டில் குடியிருக்கிறான். அந்த காட்டில் உணவு கிடைக்காது, ஒருதுணைக்கு நண்பர்கள் கிடையாது, யாரும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. திருடனும் திருடன் மனைவியும் பிள்ளைகளையே அந்த காட்டுக்குள்ளாடியே வளர்க்கிறாங்க. காடு எல்லாமும் அவர்களுக்கு தருகிறது. அவர்களுக்கு பசிப்பதற்கு தேவைப்படக்கூடியது, அவர்களுக்கான நல்ல தண்ணீர் காற்று எல்லாத்தையும் தருது. ஒரு நாள் திருடனுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு பக்கத்து ஊருக்கு வர்றான். திருடன் வர முடியாது, ஏன்னா அவனுக்கு தடை இருக்கு. அவன் மனைவி பிள்ளைகளோடு வரும்போது ஒரு பெரிய தேவாலயத்தினுடைய பூந்தோட்டத்தை பார்க்கிறான். வெளியே நின்ன பிள்ளைங்க பார்க்குது, விதவிதமான மலர்கள். அங்கெல்லாம் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பாதிரிகள் இது போல பெரிய பூந்தோட்டத்தை, பழத்தோட்டத்தை உருவாக்குவாங்க. அந்த பூந்தோட்டத்தை பார்த்த உடனே ஒரு குழந்தை ஓடி போய் ஒரு பூவை பறிக்க போது ஒரு பாதிரியார் வர்றார். பறிக்காதே, உனக்கு அருகதை இல்லை, இங்க இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாமும் ஒவ்வொரு இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான பூந்தோட்டம். இந்த மலர்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, அதனால பறிக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த திருடனுடைய மனைவி கோபித்துக் கொள்றா, உங்க தோட்டத்தில் இருக்கிறத விட அழகான மலர்கள் எங்கிட்ட இருக்கு, உங்களுக்கு தான் தெரியாது ஃபாதர் அப்படிங்கிறான். இல்லம்மா அப்படி பார்க்க முடியாது, இந்த மலர் இருக்கிறதே இது என்ன தெரியுமான்னு ஒவ்வொன்றா சொல்றார். எந்த மலரை காட்டி எவ்வளவு வியப்பாக சொன்னாலும் திருடன் மனைவி சொல்றா, இதை விட அற்புதம் காட்டில் இருக்கிறது, காட்டுக்குள் இருக்கிறது, நீங்கள் வாருங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் வந்தா காட்டுவியா அப்படின்னு. வெளி ஆட்களுக்கெல்லாம் அந்த ரகசியத்தை காட்ட மாட்டோம், உள்ளே வசித்தால் உங்களுக்கு தெரியுங்கிறார். அந்த பாதிரியாருக்கு இவர்கள் வசிக்கிற கீங்கேங்கிற அந்த காட்டுக்குள்ளாடி போய் என்ன இருக்குன்னு பார்க்கிற ஆசை. அவர்களை ரகசியமாக பின்தொடர்ந்து போகிறார்.
போனால் அந்த திருடன் சொல்றான், என் மனைவி சொன்னது உண்மை, நீங்கள் பார்க்கிற இந்த காடு ஆண்டின் ஒரு நாள் விழித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்றான். என்னயா திருடனா இருக்கான், கவிதையா பேசுறான், எப்படிப்பா விழித்துக் கொள்ளும்னா? அவன் சொல்றாரு, நீங்கள் இந்த காட்டில் ஒரு அதிசயமான நாள் இருக்கிறது, அன்றைக்கு வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களும் பூமியில் இறங்கி வந்து இங்க இருக்கக்கூடிய தாவரங்களோடு சேர்ந்து விளையாடி காடே ஒளிர தொடங்கும் அப்படிங்கிறான். எப்போ அப்படின்னு கேக்குறாரு, கிறிஸ்துமஸ் தினத்தன்று அப்படின்னு சொல்றான். நீங்கள் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் என்பது உங்களுடைய பண்டிகை, நீங்கள் உங்களுக்கான வேடிக்கைகளை உருவாக்குகிறார்கள், ஆனால் வானமே இறங்கி வந்து கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்துமஸ் இங்கேதான் நடக்கும் ஃபாதர் அப்படின்னு. இந்த ஃபாதருக்கு ஒரு ஆசை, நம்ம எப்படியாவது அங்க போய் அந்த காட்டில் ஒரு கிறிஸ்துமஸ் அன்று பார்த்துடணும். நான் வந்தால் அன்று உனக்கு இதையெல்லாம் காட்டுவியானா சொல்றான், நீங்க வாங்க ஃபாதர், ஆனால் ஒரே ஒரு விஷயம், அங்கே இருக்கக்கூடிய எதையும் தொடக்கூடாது, பறித்து எடுத்து போகக்கூடாது, பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு. அவர் போகிறார், கிறிஸ்துமஸுக்காக காத்திருக்கிறார், கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் போய் அந்த திருடனுடைய வீட்டிலே தங்குகிறார், இரவு பார்க்க தொடங்கிறார். அதுதான் நண்பர்களே உலக இலக்கியத்திலேயே மிக மிக மிகவும் மகத்தான வரி என்ன அப்படின்னா, காடு விழித்து கொள்ளுகிற காட்சியை அந்த பெண் எழுதியிருக்கிறாங்க. எப்படி இருக்குமா, பார்த்து கொண்டிருக்கும் போதே வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியில் வந்து இறங்கி அந்த நட்சத்திரனுடைய ஒளி காட்டில் இருக்கக்கூடிய மலர்களில் எல்லாம் மலர்ந்து ஒவ்வொரு மலரும் ஒரு நட்சத்திரமாக அப்படி காடு முழுக்க பூக்குமா, முழு காடுமே ஒரு ஒளியால் நிரம்பிய வெளிச்சத்தால் நிரம்பிய அது அலாதியான வாசனை கொண்ட, இன்னும் சொல்ல போனால் அந்த காடு ஒரு பெரிய நடனத்தை நிகழ்த்துமா. எப்படி நடத்துமா, இங்க இருக்கக்கூடிய கிளை ஓடி போய் இன்னொரு கிளையில இருக்கக்கூடிய மலரோடு கைகோர்த்துக்கிடுமா, ஒரு மரம் இன்னொரு மரத்தை கட்டி தழுவுமா, அப்படி காடு விழித்து கொண்டு ஆடுகிற ஒரு மாபெரும் ஒளியினுடைய நடனத்தை, இயற்கையினுடைய உண்மத்தத்தை, இயற்கை கொள்ளக்கூடிய பேரழகை அவர் பார்க்கிறார். பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இதை போய் காடுன்னு நினைச்சு இவ்வளவு நாள் தேவையில்லாம விட்டு வச்சிருக்கவே, காட்டில் குடியிருப்பவர்கள் அதனுடைய ரகசியம் அறிந்தவர்கள், பூமியில் வெளியே வசிக்கிற நகரத்தில் வசிக்கிற நமக்குத்தான் காடு தெரியாது, ஆனால் அவர்களுக்கு காட்டின் அருமை தெரியும். பார்த்த உடனே அந்த திருடனும் திருடனுடைய மனைவியும் அங்கே இயற்கையோடு இணைந்து உண்மையில் கடவுளோடு கைகோர்த்து நடனமாடுவது போல அந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க. ஆனால் ஃபாதருக்கு ஒரு ஆசை என்னன்னா, இப்படி ஒளிருகிற நட்சத்திரங்கள் பூமியில் வந்து இறங்குகிற நட்சத்திரமே மலராக வருகிற செடியிலிருந்து உன்னை கொண்டு போய் நம்ம தோட்டத்தில் வச்சிட்டோம்னு வைங்க, அதிசயம் நமக்கு இல்லையா அப்படின்னு ஆசையாக ஒன்றை பறிக்கிறார். அப்படி எல்லாம் மறைஞ்சு போவார். கண் முன்னால் இவர் பறித்தவுடன் இவர் பார்த்து கொண்டிருந்த எல்லா காட்சிகளும் விடைபெறுகிறது. ஒரே ஒரு விஷயம்தான் நண்பர்களே நமக்கு இயற்கை கற்றுத் தருகிறது, நீங்கள் தள்ளி நின்று ரசியுங்கள், கொண்டாடுகள், பறித்து சொந்தமாக்கிவிட முயன்றால் எல்லா அற்புதமும் போயிடும், நிற்காது. கடவுள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் உருவாக்கி அதிசயத்தமாக்கி அதையெல்லாம் மனிதனுடைய பார்வைக்கு கொடுத்து இன்பங்களை எல்லாம் உலகிற்கு காட்டுகிறார். அது உங்களுக்குரியது, உங்கள் தோட்டத்துக்குரியது, எனக்குரியது என்று நீங்கள் சொந்தமாக்கி கொண்டால் விடைபெற்றோம். அந்த ஃபாதர் அந்த ஒரே ஒரு செடியை எடுத்துட்டு போறார், தன் தோட்டத்தில் வைக்கிறார், வரவே அதை பார்த்து பார்த்து மகிழ்கிறார். அந்த அற்புதம் அவர் தோட்டத்தில் நடக்கல, அவர் அந்த வருத்தத்திலே இறந்து போய்விடுகிறார். நீண்ட காலத்தின் பிறகு அந்த தோட்டம் அழிந்து அங்கு இருக்கக்கூடிய எல்லாம் மலர்ந்த பிறகு அந்த செடி மலர்ந்து அதில் திரும்பவும் ஒரு தேவ மலர் பூக்கிறார். அந்த தேவ மலர் பூக்கிறது என்ற அந்த கடைசி வரியில் அவள் சொல்றார், மனிதனுடைய கையை மீறி திரும்பி இயற்கையிடம் போனால் இயற்கை வந்துடும். அப்படின்னா இயற்கை பற்றிய இலக்கியம் எப்படி நமக்கு உண்மையை உணர்த்துகிறது என்றால், இந்த உலகம் தேவ மலர்களால் உருவாக்கப்பட்ட உலகம். நீங்கள் ஒரு தேவ மலரை பார்க்கிறீர்கள், ஆனால் அந்த தேவ மலரை சொந்தம் கொண்டாடி அழித்து விடாதீர்கள். நீங்கள் முடிந்தவரை இந்த உலகை அதனோடு எல்லா இன்பங்களோடும் பாருங்கள், எல்லா இன்பங்களோடும் அனுபவியுங்கள். இருக்கு நம்ம கையில எல்லார்ட்டையும் போன் இருக்கு, உங்களால நேரம் ஒதுக்க முடியும் என்றால் ஒரு படத்தை பாருங்கள், மை டீச்சர் ஆக்டோபஸ் அப்படின்னு ஒரு படம், என்னுடைய ஆசிரியர் ஒரு ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் என்ன, தண்ணீருக்குள் வசிக்கக்கூடிய ஒரு ஆக்டோபஸ். அதை பார்த்து நம்ம அச்சம்தான் படுகிறோம். அதை தண்ணீருக்கு அடியில் நீந்துகிற ஒருவனோடு அந்த ஆக்டோபஸ் நட்பு கொண்டு அவனோட பிள்ளை மாதிரி அவன் மார்புல படுத்துக்கிட்டு விளையாடுது. அப்படி என்றால் இயற்கையை பற்றி நமக்கு தெரிந்தது மிக 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 குறைவு, நமக்கு தெரியாதது ஏராளம் இருக்கிறது. அந்த ஏராளத்தில் கொஞ்சத்தை தான் மனிதர்கள் இலக்கியத்தில் எழுதுகிறார்கள், கதை வழியாக சொல்லுகிறார்கள். கவிதை உலகம் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது, இந்த இயற்கையை போற்றுங்கள், பாதுகாருங்கள் என்று. ஒன்றே ஒன்றை உரையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஐயா அவர்கள் உட்கார்ந்துட்டாங்க, மழையின் காரணமாக தாமதமாக இன்னைக்கு நிகழ்ச்சி தொடங்கியது, இன்னும் அவருடைய நிகழ்ச்சி நடக்கணும்.
வண்டர் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கிறது. இது ஒரு ஆவணப்படம். இதை டேவிட் அட்டன்பரோ தான் இயக்கினார், முதுமையில் இயக்கினார். இப்போது அவருக்கு 98 வயது. 98 வயதில் ஒருவர் ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணம் அவர் இயற்கையோடையே இருக்கிறார், இயற்கையிலேயே பிறந்திருக்கிறார். அந்த ஆவணப்படத்தில் ஒரு பறவையை பற்றி அந்த படமே ரொம்ப நல்ல படம், பள்ளிதோறும் காட்ட வேண்டிய படம். உலகில் எப்படியெல்லாம் பறவைகள் பாடுகின்றன, அந்த சங்கீதத்துக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கிறது, என்ன காரணம் இருக்கிறதுங்கிறது தான் அவரோட ஆய்வு. அதில் அவர் ஒரு பறவையை சொல்கிறார். அந்த பறவை ஆஸ்திரேலியாவில் இருக்கு, அதோட பேர் லயர் பேர்டு. அப்படின்னா யாழ் போல அதனுடைய சிறகு இருக்கும். இந்த யாழ் போல சிறகுள்ள பறவைக்கு என்ன ஒரு சிறப்பு என்றால், அது நீங்கள் பேசினால் உங்கள் குரல்லையே பேசும். இப்ப நம்ம மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, யார் போலவும் அப்படி 120 குரலில் பேசக்கூடிய பறவை அது. அதனால் எந்த விலங்கு வந்தாலும் அது போல பேசும். இது இப்படி 120 குரல் கொண்ட பறவை எதற்காக 120 குரலையும் வைத்திருக்குன்னா, யார் வந்தாலும் என்னை ஜெயிக்க முடியாது, உன் குரல்ல நான் பேசுவேன். இவ்வளவு குரல் உள்ள பறவை, அதற்கு இருக்கக்கூடிய சவால் என்ன தெரியுமா, இன்னொரு பெண் பறவை இருக்கு, அதே அதனுடைய துணை. அதுல போய் இந்த 120 அது பாடிக்காருன்னா அது சொல்லும், ஒன்றும் நல்லா இல்லை, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணு. அது மாறி மாறி ஒவ்வொரு குரல்லையா சொல்லி 121வது குரல்ல புதுசா அழைக்குமா, பரவாயில்லாம பாடுற நீயே அப்படின்னு. இப்போ என்ன வந்துருமா, இதே 121வது பாட்டை இந்த பறவை பாடுச்சு இல்லையா, இன்னொரு லயர் பேர்டு வந்து அந்த பெண்ணை வசீகரிப்பதற்காக அது 121வது புது பாட்டை பாடுமா. இப்போ இந்த ரெண்டு பறவைகளுக்குள் போட்டி வந்து, நான் 122 பாடுறேன், நீ 122 பாடு. அந்த பெண் யாருக்கு என்பதற்காக, அந்த பெண் பறவையை வசிப்பதற்காக 120 குடல்களில் பாடி திருப்தி அடைய வைக்க முடியல. புதிய பாடலும் புதிய குரலும் புதிய இசையும் அதுக்கு தேவைப்படுது. கடைசியில் அது ஒரு புதிய பாடலை பாடி அந்த பறவையை இணையை தேர்வு செய்கிறது. தேர்வு செய்த உடனே அந்த பெண் பறவை போய் இந்த பறவையினுடைய அந்த யாழ் போன்ற ரக்கையை லேசா அப்படி தட்டி விடுது. அவ்வளவுதான் அங்கீகாரம். ஒரு பெண்ணின் அங்கீகாரத்திற்காக ஒரு பறவை கூட இவ்வளவு காத்து கிடக்கவும், காத்து கிடப்பதோடு விதவிதமாக பாடி மகிழ்ச்சி அடையவும், அப்படி மகிழ்ச்சி அடைவது ஒரு சிறு தொடுதல் போதும் எனக்கு என்பதையும் இயற்கை காட்டுது. அதை பார்த்து விட்டு திரும்பவும் நாம என்ன பண்றோம், வழியில் எங்காவது பெண்களை பார்க்கும் போது அவரிடம் முறை தவறி நடந்து கொண்டால், பொது வழியில் அவர்களிடம் ஆபாசமாக நடந்து கொண்டால், இன்னும் சொல்ல போனால் நம் வீட்டு பிள்ளைகளை வெளியே அனுப்பும் போதெல்லாம் நாம் என்ன செய்யணும். பறவைகள் கூட பண்பாட்டோடு இருக்கிறது, பறவைகள் கூட காதலை வெளிப்படுத்துவதற்கு தானாக ஒன்றை உருவாக்குகிறது. இந்த அற்ப மனிதன் தான் எல்லா உயிரினங்களையும் அதிகாரம் செலுத்தி அடைய பார்க்கிறான். அப்படி இயற்கை உங்களுக்கு புகட்டுகிற பாடமே, அன்பு காட்டுங்கள், உலகை வெல்லுவீர்கள் என்பதுதான். நன்றி நண்பர்களே, வணக்கம்.